ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் எங்கே போகிறேன்னா, நண்டு பிடிக்க போகிறேன். முன்னாடி ஒரு ட்ரிப் நண்டு பிடிச்சி காமிச்சிருக்கேன் நான், வயல் நண்டு. அது வந்து வயலில் அப்போ தண்ணியே இல்லை, அது வந்து கோடை வயல் நண்டுன்னு பிடிச்சி காமித்தேன். இப்போ வந்து தண்ணி வயல் பூரா தண்ணி நடவு நட்டு வச்சுருக்காங்க, அதில் தான் போய் இப்போ நண்டு பிடிக்க போகிறோம். எனக்கு வந்து இந்த உப்பை பிடிக்கிற நண்டோட எனக்கு வந்து கோடையில் பிடிக்கிற நண்டு தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உப்பை பிடிக்கிற நண்டில் சில பூச்செல்லாம் இருக்கும், அதில் இந்த அட்டை பூச்சி இருக்குல்ல, அதெல்லாம் அதில் ஒட்டிகிட்ருக்கோம். அது எனக்கு பயமாக இருக்கும் பார்க்கும்போது. ஆனால் உப்பு உள்ள அந்த கோடை நண்டு வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் அந்த நண்டு தான் வந்து சமைப்பேன். இந்த நண்டை நான் பிடிச்சி தான் காமிப்பேன், நான் சமைக்க மாட்டேன். எனக்கு வந்து இந்த நண்டு அதுக்குள்ளே எதுவும் பூச்சி வச்சு இருக்கும்போது பயமாக இருக்கும். நான் போய் இப்போ என் கணவர் இன்றைக்கி வீட்டில் இருக்காங்க, இத்தனால வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அவங்க என்னைக்கா வீட்டில் இருப்பாங்கன்னு நினச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் இருக்கிறாங்க, சரி வாங்குங்க அப்படின்ட்டு போய் நண்டு பிடிப்போம் அப்படின்ட்டு தான் அப்போ நான் கூப்பிட்டுட்டு போகிறேன். வாங்க போய் நண்டு எப்படி பிடிக்கிறாங்க கணவர்னு பார்ப்போம். எனக்கு நண்டு பிடிக்க தெரியாது, அது கடிச்சிரும்ல கையை. நான் நண்டு பிடிக்கவும் மாட்டேன், போடவும் மாட்டேன். ஆனால் கடல் நண்டு மட்டும்தான் போடுவேன், ஏன்னா அது செத்து போய் தானே வருது. அதனால் வாங்க போய் நண்டு பிடிக்கலாம். நண்டு பிடிக்க கிளம்பியாச்சு. ரொம்ப அழகாக இருக்குல்ல எங்கள் ஊர், அதுவும் இந்த டயத்தில் ரொம்ப அழகாக இருக்கும். பச்சை பசேலுன்னு என்ன எதுலேயும் வந்து கருது வரலை, பயிர் வந்து இப்போ தான் வர்ற ஸ்டேஜில் இருக்குது. நண்டு பிடிக்க இது தான் எங்கள் தெரு. கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் தான் இருக்குது, ஏன்னா அன்றைக்கி என்ன குப்பை கொட்டி வச்சுருக்காங்க. இப்போ ரோடு போட போகிறாங்க, அதுக்கப்புறம் அதெல்லாம் கொட்ட வேணான்னு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு சின்ன கடை ஒன்று இருக்குது, அங்கே தான் வந்து நாங்கள் ஜாமம்லாம் வாங்கிக்கிடுவோம். இந்த டயத்தில் திறந்து வச்சுருக்க மாட்டாங்க, ஏன்னா அதிகமாக யாரும் வந்து ஜாமம் வாங்க மாட்டாங்கன்ட்டு. காலை டயத்துலேயும் ஈவினிங் டயத்துலேயும் திறந்து வைப்பாங்க. அந்த ஊதா கலரில் இந்த அறுக்கு பற்றியெல்லாம் இதுதான் வந்து கடை அங்கிட்டு, இந்த அந்த இதுதான் கடை. இந்த சைடு பயிரெல்லாம் ரொம்ப குட்டியாக இருக்குல்ல, இது வந்து குருவை அறுத்துட்டு இப்போ வந்து தெளிச்சு விட்ருக்காங்க, இப்போ தான் முளைச்சி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பாலை இந்த போஸ்ட் மரம் சாஞ்சி கிடக்கல, இதில் தான் ஏறி போகணும். அது ஒரு மாதிரி கடை கடைன்னு ஆடுறாப்புல இருந்துச்சு. எனக்கு அவங்க ஏறி போயிட்டாங்க, எனக்கு பயம் வாய்க்காக்குள்ளே எதுவும் விழுந்துருவோமோ என்னமோன்னு கொஞ்சம் பயந்துக்கிட்டே போனேன். இருந்தாலும் நான் போய் சேர்ந்துட்டேன் அந்த சைடு. இதில் வந்துடுவேண்ணா. ஐய் வந்துட்டேன். இந்த வாய்க்காலில் தான் இப்போ நண்டு பிடிக்க போகிறாங்க. வயலுக்குள்ளே இல்லை, வயலில் உள்ளேயும் நண்டு இருக்கும், நிறையா இருக்கும். களை எடுக்கிறவங்க வந்து அது அதிகமாக பிடிச்சிட்டு வருவாங்க. ஆனால் இவங்க வந்து இப்போ வந்து அந்த பயிற்றுக்குள்ளே போகலை, சும்மா வாய்க்கால்லையே காலிலே அப்படியே தடவிட்டே போகிறாங்க. காலில் அம்பிடுறப்போ பிடிச்சி கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க குட்டி நண்டு கிடக்கு, இதுக்குள்ள கிடக்கு. பிடிச்சி போட்டுக்க. ஏய் கடிக்குதுங்க. ஏய் ஏய் வா கடிக்குது. போனி என்ன பிடிக்க முடியாது. நண்டு பிடிச்சிட்டாங்க ஒன்று. இங்கே பாருங்க எம்மா பெருசு பிடிச்சிருக்காங்க. இதில் நிறையா முள் இருக்குது, அந்த முள்ளை நான் காமிக்கிறேன் பாருங்கள்.
இந்த போய்ட்டு போயிருக்கலாம்ல. இந்த இருக்கு பாருங்க, இந்த முள் தான். இதை வந்து மீன் முள்ளுன்னு சொல்கிறாங்க. இந்த முள் வந்து காலில் குத்திட்டுனா டக்குன்னு முனியில் உடஞ்சிரும், குத்துனதுமே உடஞ்சிரும். ஆனால் வந்து அது எந்த இடத்துல குத்துனுச்சு அந்த இடத்துல வலி தான் இருக்கும் தவிர அந்த முள் இருக்கிறதே தெரியாது. அதை நம்ம எடுக்கவும் முடியாது. தெரிஞ்சால் தானே எடுக்க முடியும், எடுக்கவும் முடியாது. அப்புறம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்படியே நறுக்கு நறுக்குன்னு அடி வைக்கும்போதெல்லாம் அப்படியே குத்திக்கிட்டே இருக்கும், வலி இருக்கும். அதான் எங்கள் கணவர் பயந்துக்கிட்டே காலில் எதுவும் குத்திடும்னு நினச்சிட்டே போனாங்க. டக்குன்னு அது குத்திட்டு பாவோம். கடிக்க வருது பற்றியெல்லாம் இல்லை. ஏன் இங்கே வருங்க, இங்கே வருங்க. விட்டா கடிச்சி விரல தனியாக எடுத்துரும் போல. அந்த ரெண்டு முடியும் இப்போ உங்களுக்கு தெரியும். அதுக்கு இந்த செடி வேண்டாமா, கையை காமிச்சா கடிச்சிரும் போ. இந்த வயல் ஓரத்தில் நிறைய நண்டு வந்து அந்த நண்டு பொந்து கட்டி வச்சுருக்கு. அதுக்குள்ளே வந்து நிறையா நண்டு இருக்குது. அதை தான் நான் உள்ளே கையை விட்டு எடுத்துருங்கங்க நண்டெல்லாம் அப்படின்னேன். எல்லா பொந்துலையுமே நண்டு இருக்குங்க அப்படின்னேன். ஆனால் என் கணவர் கையில் வந்து புண்ணு இருக்குது. இந்த சிமெண்ட் வேலை இருக்குல்ல, வீடு கட்டுவாங்கள அந்த வேலைக்கு போனாங்க, அதனால் கை தேஞ்சு விட்டு அப்படியே அந்த விரலெல்லாம். அதான் அவங்களுக்கு பாவம், உள்ளே கையை விட்டு எடுக்க முடியலையா, கையை எரியுதுன்னு சொன்னாங்க. சரி வேண்டாங்கன்னு சொல்லிட்டேன். அந்த நண்டு நல்லாயிருக்கும், அந்த பொந்துக்குலேருந்து எடுக்கிறோம்ல அந்த நண்டு நல்லாயிருக்கும். இந்த இதுதான் அந்த வாய்க்கா ஓரத்தில் வாய்க்காக்குள்ளே கிடக்கிற நண்டு மட்டும்தான் அந்த அட்டைப்பூச்சி இருக்கும். ஒரு மூணு நண்டு தான் பிடிச்சோம். அதை நான் அங்கேயும் விட்டுருவேன் அப்படின்னு சொன்னேன். கணவர் வேண்டாண்டி, நல்ல நண்டை தான் இருக்குது, எடுத்துகிட்டு வந்து எனக்கும் அப்போவுக்கும் அதை வறுத்து கொடுத்துருன்னாங்க. சரின்னு அப்படியே கொண்டு வந்துட்டேன். அங்கிட்டு வர முடியாது. கடிச்சுட்ட அதுமா குண்டு தாண்டனும் தாண்டனும். அவ்வளோதான், நண்டு பிடிச்சாச்சு. இப்போ வீட்டுக்கு போகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.